மோசஸ் நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. ஏன்பா இப்படி பேசுற? உனக்கு கண்டிப்பா கண் பார்வை வந்துடும். குவாரியில வேலை பாக்குறப்ப அடிபட்டு தெரியாம போன இந்த பார்வை இந்த குழிக்குள்ள கிடக்குற தண்ணியிலேயே குணமாக போகுது. லூயிஸ் நீ கண்ணு போன விரக்தியில கடவுளை பழிச்சு பேசுற. இந்த லூர்து அன்னையோட அற்புதத்தால உருவான இந்த அற்புத நீரூற்று தண்ணிய நம்பிக்கையோட உன் கண்கள்ல பூசிக்கப்பா, நல்லதே நடக்கும். ஆஹா, எனக்கு பார்வை வந்துடுச்சு. லூர்து மாதாவோட அருளால அற்புதத்தால எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. மாதாவே நன்றிமா, நன்றி. மோசஸ், உன்னோட வார்த்தையை உதாசீனப்படுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிடுப்பா. பரவாயில்ல விடுப்பா, பல அற்புதங்கள் புரிஞ்ச நம்ம லூர்து மாதா உன்னையும் ஆசீர்வதிச்சிருக்காங்க, சந்தோஷப்படு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோசஸ். இந்த கெபிய பத்தியும் இந்த அற்புத நீரூற்றோட தோற்றத்தை பத்தியும் நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறேன். இதனோட வரலாற்றை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேன். நம்ம ஊர்ல இருந்த பெர்னதத்துங்கிற ஏழை சிறுமிக்கும் கன்னிமரியாளுக்கும் ஏற்பட்ட பக்தி பரிமாற்றமே இதுக்கான தொடக்கம். அந்த வரலாறை பார்ப்போம். அமைதியின் அரசியே, படைப்பின் ராக்கினியே, எளியோரின் இன்முகமே, கன்னிமரியே, எங்கள் லூர்து அன்னையே, உமக்கு நன்றி. அன்னை கன்னிமரியாலோட அருளால தான் நான் குற்றமற்றவன நிரூபணமாயி சிறையிலிருந்து மீண்டு வந்திருக்கேன். அந்த கர்த்தருக்கு நன்றி. ஆமா ஆமா, அந்த லூர்து அன்ன நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, அதனாலதான். என்ன சொல்ற லூயிஸ், புரியலையே? ஆமாங்க, நல்லா ஏங்கிட்டு இருந்த நம்ம மாவு மில்லு நஷ்டத்துல ஏங்கி அத மூடியாச்சு. அங்க ஏற்பட்ட விபத்துல உங்க கண் பார்வை போயிடுச்சு. நான் சரி எல்லாமே நல்லதுக்கு தானே எடுத்துக்கிட்டு வறுமைய போக்க சின்ன குழந்தைகளுக்கு பால் ஊட்டி அதுல வந்த வருமானத்துல வைத்த வளர்த்தோம். ஆனா அதுவும் நினைச்சிச்சா இல்லையே, தூங்கும் போது என் மேல விழுந்த மெழுகு விரத்தி இடுப்பு வரைக்கும் என்னை எரிச்சிட்டு போயிடுச்சு. கோரமான தோலை பார்த்து யாரும் வேலை கொடுக்கல. அது மட்டுமா, கண்ணு தெரியாத நீங்க குடும்பத்தை காப்பாத்த ஒரு பேக்கரியில போய் வேலை பாத்தீங்க. அங்க யாரோ செஞ்ச ரெண்டு மூட்டை மாவு திருட்ட உங்க மேல சுமத்தி இந்தா இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கும் மரியா நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கும் என்னமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களதான் அதிகமா சோதிக்க பிடிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால சொன்னேன். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். அதிர்ஷ்டத்துல கிடைக்கிற வெற்றியோட போராட்டத்துல கிடைக்கிற தோல்வியே வெற்றி தானம்மா. ஆமாம்ப்பா, ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும்னு மறைநூல் பைபிள்லயே எழுதிருக்காங்களே. அடடே, மறைநூல் பத்தி எல்லாம் இவ்வளவு அருமையா பேசுறியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெர்னதத். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மா தானப்பா. நம்ம வீட்டுல தான் பசிக்கும் பக்திக்கும் குறைவே இல்லையேப்பா. சாயங்காலம் வந்தாலே ஜபமாலை தான் எங்களோட சிநேகிதி, பைபிள் தான் எங்க பாடசாலை. பெர்னதத், பேசுனது போதும். தம்பி தங்கச்சிங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடு, பேச்ச குற. என்ன லூயிஸ் இப்படி கடுமையா நடந்துக்கிற? பாவம் பெர்னதத், பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வறுமையோட வாடுற சின்ன பொண்ணு, அவகிட்ட அன்பா நடந்துக்கம்மா. ஆமா, எல்லாரும் சாப்பிடுற அளவுக்கு உணவு இருக்கா? இருக்கு இருக்கு. என்ன, அஞ்சு பேர் அளவில்லாம சாப்பிடுற சாப்பாட்ட நாம பத்து பேர் அளவோட சாப்பிடணும், அவ்வளவுதான். வாங்க சாப்பிடுவோம். என்ன மன்னிச்சிரு லூயிஸ். என்னால முடியாது. என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? இந்த லூர்துமா நகரத்துல எத்தனையோ குழந்தைகளுக்கு மறைக்கல்விய போதிச்ச நீங்களே இப்படி சொல்லலாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் லூயிஸ். நானும் என்னோட இந்த கல்வி பணியில எத்தனையோ குழந்தைகளை பாத்துட்டேன். ஆனா உன் மக பெர்னதத் மாதிரி ஒரு மக்கு பிள்ளைய நான் பார்த்ததே இல்ல. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவ்வளவு மோசமாவா படிக்கிறா? நீங்க ஒரு சிற்பி மாதிரிமா, உங்களால செதுக்கப்பட முடியாத பாறை கூட இருக்குதா என்ன? லூயிஸ், நீ பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. இவளை பாரு, 14 வயது பொண்ணு மாதிரியா இருக்கா? கலையே இல்லாத முகம், கெட்டிக்காரத்தனம் எட்டி பார்க்காத புத்தி, பிரெஞ்சு பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல. பெர்னதத், மெசியா என்பதன் பொருள் என்ன? பதிலை சொல்லு பாப்போம். ஏய் பெர்னதத், அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றீ. அது வந்து மெசியானா
மெசியானா? பாத்தியா லூயிஸ், மெசியா என்றால் திருப்பொழிவு பெற்றவர் அப்படிங்கிற சின்ன பொருள் கூட உன் பொண்ணுக்கு தெரியல. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? மண்ணுல மழை பெஞ்சா பயிர் வளரும், பாறையில பாத்தி கட்டி விவசாயம் பண்ண முடியுமா? அப்படித்தான் இவளுக்கு நான் போதிக்கிற கல்வியும். உங்களை சிரமப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இவளை பிள்ளையா பெத்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். புத்தியும் இல்ல, உடம்புல சக்தியும் இல்ல. இவளை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வறுமைப்படுத்துற பாடு. வரம்மா வரம்மா. வாங்க. அழுவாதம்மா. உலகத்துல பல இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் பிற்காலத்துல போற்றப்படுறவங்களா உயர்ந்திருக்காங்க. இதுக்கு உதாரணமா நம்ம இறைமகன் இயேசுவையே சொல்லலாமே. அவரை கல்வாரியில் அவமதித்தவர்களையா இந்த காலம் போற்றுது? அவமதிக்கப்பட்டவர் தானே மகானா மாறினாரு. கவலைப்படாத, உனக்கும் நல்லது நடக்குமா. இல்லப்பா, எனக்கு எந்த நல்லதும் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். பிறந்ததுல இருந்து நான் எந்த நல்லதையும் அனுபவிக்கவே இல்லையேப்பா. கைவிடப்பட்ட சிறைசாலையில இருண்ட அறையில ஏழ்மையோட குடியிருக்க வாழ்க்கை, கூடவே இந்த ஆஸ்துமா வேற. எனக்கு நல்லது இனிமே எங்கப்பா நடக்க போகுது? ஏ பெர்னதத், பெரிய மனுஷி மாதிரி பேசுனது போதும். ஒழுங்கா மரக்கல்விய படிச்சு தேர வக்கல்ல, இதுல ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டா? லூயிஸ், ஏமா குழந்தைய திட்டுற? பாவம், அவளோட வயசு அப்படி. உனக்கும் எனக்கும் ரோஜா செடியில பூவோட முள்ளையும் சேர்த்து பாக்குற வயசு. அவளுக்கோ ரோஜாவை மட்டுமே பாக்குற வயசு இல்லையா? விடுமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. படிக்கிற ஆசை மனசுல இருக்கு, ஆனா மூளைக்கு எட்டலையே. சரி சரி, வசனம் பேசுறத நிறுத்திட்டு வாழ்க்கைய பாரு. நீயும் தங்கச்சி மேரியும் உன் தோழி ஜானாபாதிய கூட்டிட்டு நம்ம கேவ் ஆத்தங்கரைக்கு போய் விறகு பொறுக்கிட்டு வாங்க. இருக்கிற விறகெல்லாம் இந்த சமையலோட தீரப்போகுது. ஏ மேரி, அக்கா கூட போயிட்டு வா, பாத்து ஜாக்கிரத. சரிம்மா, வாக்கா போலாம். சரிப்பா, சரிம்மா, போயிட்டு வரோம். பாத்து கவனமா போங்க. ஆத்துல இறங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? கிளம்புங்க. சரிப்பா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அங்க பாரு பெண்ணத்த, பன்னிகளுக்கு தீனி போடுற இடத்துல முழங்கால் இட்டு அமர்ந்திருக்கா. ரொம்ப புனிதன்னு மனசுல நினைப்பு. கோயில்ல ஜெபிக்கிறது போதாதுன்னு இங்க வந்து ஜெபிக்கிறாளாம். இவ சரியான பைத்தியம், ஒண்ணுக்கும் உதவாதவ. ஆமாக்கா, வா கிட்ட போய் அவளை கூப்பிடலாம். அக்கா, என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒன்னும் செய்யலையே. ஏண்டி கழுதியாடி நீ இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் ஜெபிக்க கூடாது? ஜெபிக்கிறது நல்ல பழக்கம் தானே. ஜெபிக்கிறதுக்கு மனம் தான் தூய்மையா இருக்கணும். இதுவும் தூய்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி சரி வாக்கா, கிளம்பலாம், நேரமாச்சு. ஏ அபாதி, நீங்க ரெண்டு பேரும் இங்க எதையாவது பாத்தீங்களா? பார்த்தமே. என்னது, நீங்களும் பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். நீ பைத்திய மாதிரி ஜெபம் பண்ணியே, அத பார்த்தோம். போடி, எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான். நீங்க இங்க எதையும் பார்க்கலனா நானும் எதையும் பார்க்கல. என்னடி சொல்ற, நீ என்னத்தை பார்த்த? நான் ஒண்ணும் பார்க்கலையே. அக்கா மறைக்காம சொல்லு, இல்ல அம்மாட சொல்லிருவேன். ஐயோயோ, வேணா வேணா, நான் பார்த்தது உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும். செய்வீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம், இது சத்தியம். நீ கண்டது என்னன்னு சொல்லுடி.
நான் ஆத்துல இறங்கிறதுக்காக என்னோட சாக்ஸ கழுத்த வந்தப்போ அந்த குகையில இருந்து அழகான இளம் பெண் ஒருத்தி திடீர்னு தோன்றினா. அவ வெள்ளை நிற உடையும் நீல நிறத்துல இடைக்கட்சியும் கட்டியிருந்தா. ஒளி மாதிரி கண்கள் மின்னலுச்சு. கையில ஜபமாலை வச்சிருந்தா. என்னை பார்த்து சிரிச்சா. என்ன மாதிரி ஜபமாலைய வச்சு சிலுவை அடையாளம் வரைஞ்சா. நான் பயத்துல உறிஞ்சு போய் நின்னேன். அவ என்னை கிட்ட வர சொல்லி சைகையால கூப்பிட்டா. நான் போகல. சில நிமிஷத்துல அவ மாயமா மறைஞ்சிட்டா. ஐயோ அப்படியா? இது ஏதோ தீய சக்திகளோட வேலையா தான் இருக்கும். இனிமே நீ இங்க வராத. வாங்க வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசீர்வதிப்பாராக.